ஹஸ்பண்டுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, ஹாப்பியா இருங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். யாருது உங்க தங்கச்சியா? சின்ன வயசுல அத்தை பொண்ணு பார்த்த மாதிரியே இருக்கு. உட்காருங்க உட்காருங்க. அம்மா இதான் பெயில் ஆர்டர், ரொம்ப கஷ்டப்பட்டு பெயில் வாங்கியிருக்கேன். ஓகே சார். ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் தான், ஒன்றும் இல்லைம்மா. ஒரு 20 lakhs டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ வாதாடியிருக்கேன், எவ்வளவோ ஃபைட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் 13 ஆஃபீஸருக்கும் பெயில் கிடைக்கல. திவாருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுக்காக நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாமா சார்? எக்ஸ்கூஸ் மீ, நான் ஒன்று கேட்கலாமா? இந்த கேஸில் நம்ம ஜெயிச்சிருவோம்ல? என்ன இப்படி கேட்டேன்? அதுக்காக தானே இவ்வளோ பாடுபடுறேன், எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கேன். இந்த கேஸ்க்கு நான் இப்படி பண்ணது இல்லையம்மா. 13 ஆஃபீஸர் பெயிலே இல்லைட்டாங்க, திவாருக்கு மட்டும் தரேன் நாங்க. சரி, அது என்ன ரீசன் பார்த்தா 20 lakhs கட்ட சொன்னாங்க. ஓகேன்ட்டேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு இன்னொன்று ஜஸ்ட் தெரியணும். இந்த 20 lakhs எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். ஏன்னா என் வீட்டுக்காரருக்கு தான் எல்லாம் தெரியும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதாவது. ஏமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு பெயில் ஆர்டர் வாங்கியிருக்கேன், எவ்வளோ வாதாடி இருக்கிறேன், எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கேன். சரி, உங்கள் ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்கில் எதுவுமே பண்ண முடியாதா? இல்லை சார், இந்த நியூஸ் பேப்பரில் வந்ததுனால யாருமே எங்களை காண்டாக்ட் பண்ணுறதே இல்லை. அதனால அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அங்கிள், உன் ஃப்ரெண்ட்ஸு, பாய் ஃப்ரெண்டு யார்ட்டுமே இல்லையா சார்? எக்ஸ்கூஸ் மீ சார், என் பொண்ணு பேரில் ஒரு ஃப்ளாட் இருக்கு, சின்ன ஃப்ளாட் தான். அதை வேணால் விற்று நாம் ஏதாவது பண்ணலாமா சார்? அப்படியா? அது 20 லட்சம் ரூபாய்க்கு வேல்யூ இருக்கா? வரும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் கிளர்க்கு ராமையா வருவான், அவன்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகே சார். வரட்டுமா? வணக்கம் சார். யோ ராமையா, எங்கேயா போனேன், ஏன் இவ்வளோ நேரம்? சாரி சார், ரிஜிஸ்ட்ரேஷன் லேட் ஆயிடுச்சு. இல்லையா, இதே காரணத்தை சொல்லி ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்களா? யோ, உனக்காக தான் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார்? என்ன சார் சொல்லுங்க, கண்டிஷன் பில் தானே, 20 lakhs கட்டணும்பா. ஆமாம் சார். அந்த குழந்தை பேரில் ஏதோ ஃப்ளாட் இருக்கா, அந்த டாக்குமெண்ட் வச்சு பணம் வேணுங்கிறாங்க. அதை நீ அரேஞ்ச் பண்ணுறியா? செல்லப்பாட்டை சொல்லி வாங்க சொல்கிறியா? சார், நீங்கள் சொன்னீங்கன்னா செல்லப்பாட்டை பேசி முடிச்சிடலாம் சார். அப்படியா? ஆமாம் சார். அதை ஃபாலோ பண்ணிக்கோ. சரிங்க சார். நீங்கள் அந்த ராமையை ஃபாலோ பண்ணிங்க, அந்த பேப்பர்ஸில் பட்டா சிட்டா இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ணிக்கலாமா? சரிங்களா? எப்பா ராமையா, ராமையா ஏன் அவசரப்படுற? நான் பேசிகிட்டே இருக்கேன், என்ன அவசரம் உனக்கு? சொல்லுங்கள் சார். சரிப்பா, போகிறப்ப அந்த 14 கோர்ட்டில் என்ன கேஸ் போயிட்டுருக்குன்னு எனக்கு உடனே காண்டாக்ட் பண்ணி எனக்கு தகவல் சொல்லு. சரிங்க சார். சரிமா, எல்லா டீடைல்ஸ் சொல்லிட்டேன், நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க. थैंक यू சார். சரிமா, வாங்கமா, வாங்க. வரேன் சார். சரி வாங்க. சார், இந்த கிளார்க் ஃபீஸ் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடுத்துறேன் சார். அம்மா, ஃபீஸ் என்னமா ஃபீஸ், நான் பாத்துக்கறேமா, டோன்ட் வரி. சரிமா, பாத்து போங்க, இந்த பேப்பர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரியா? சரி சார்.